அப்பேற்பட்ட மூப்பனாரினுடைய மகன் அந்த பாரம்பரியத்தில் வந்த வாசன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பது சரியா? மூப்பனாரினுடைய புகழுக்கு அது சரியா இருக்குமா? நாங்கள் ஒன்றும் பாஜக கூட்டணியில் இல்லை. பாஜகவுக்கே அதிமுக தான் சீட்டு ஒதுக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் பாஜக கூட்டணி நீங்கள் சொல்ல முடியாது. முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து அனைத்து ஜமாத்துகள் சேர்ந்து ராயப்பேட்டாவில் YMCA மாநாடு நடத்தின போது அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் தலைவர் வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில். தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்ததற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமாம், பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டீங்களான்னு சார், அதிமுகவோட கூட்டணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி தான். ஏன் சொன்னால், நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வெற்றி கூட்டணியில் தான் எங்கள் தமாக இருக்கும். லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனவர் பாஷா சார், வணக்கம். டெல்லியை அதிர செய்யக்கூடிய அளவிற்கு விவசாயிகளுடைய போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போராட்டத்தை அரசு மிகவும் ஒரு கொடூரமாக அடக்குகிறது என்பது விவசாயிகள் தரப்பும் காங்கிரஸ் தரப்பும் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் டெல்லியில் நடக்கின்ற விவசாயிகள் போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகளை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். இந்த நாடு விவசாய சார்ந்த ஒரு நாடு. எனவே விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நியாயபூர்வமாக செவி சாய்க்க வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை. அந்த வகையில் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற புதிய வேளாண் சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்குமேயானால் சம்பந்தப்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் நேரடியாக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வர வேண்டும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக பஞ்சாபை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவர் இந்த போராட்டத்தை தூண்டி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை காங்கிரஸ் கட்சி அடைய முடியுமா என்று எதிர்பார்த்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற வருத்தம் ஆதங்கம் விவசாயிகளுக்கு இருப்பது நியாயமான ஒன்று. விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கத்தவர்கள் செய்ய வேண்டியது கடமை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய சங்கத்தை சார்ந்தவர்களை அழைத்து பேச இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு முன்னேற்றம். விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை பற்றி அரசு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உண்மையிலேயே விவசாயிகளுடைய நலன் சார்ந்துதான் இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த விவசாயிகளுடைய நலனை பற்றி மத்திய அரசு செவி சாய்த்து அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசுடைய கருத்தாகும். ஏனென்று சொன்னால், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தளபதி ஐயா GK வாசன் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், இன்னும் சொல்ல போனால் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர். விவசாயிகளுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவர்களுக்காக முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, இன்னும் சொல்ல போனால் காவேரி பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்த பொழுது முதல் முதலாக அதை வரவேற்று முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன். அந்த இடத்துல தான் இப்போது கூட நீங்கள் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகளிடம் முன்வைக்கிறீங்களே ஒழிய, இந்த போராட்டத்திற்கு காரணமாக அமைந்த இந்த பாஜக அரசு கொண்டு வந்த வேளாண் மசோதா திருத்த சட்டங்கள் குறித்து ஒரு கண்டனம் கூட நீங்கள் வெளிப்படுத்தலை? இல்லை, நாங்கள் வேளாண் சட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு விவசாய சங்கங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் சரத்பவார் போல சரத் ஜோஷி என்று ஒருவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்தார். அவர் இந்த விவசாய போராட்டத்தின் மூலமாகவே ஒரு அரசாங்கத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தை மாற்றி காட்டிய வரலாறு கடந்த காலத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வேளாண் சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு என்று எந்த விவசாயியும் கருதவில்லை. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த, அதுவும் கோதுமை உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாயிகள் தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த விவசாய விளைபொருட்களை தாங்கள் வாங்கி விற்பனை செய்கின்ற ஏஜென்ட்டுகளாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னணி தலைவர்கள்
அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதில் அவருடைய தனி ஆதிக்கம் காணாமல் போய்விடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக இவர்கள் இந்த போராட்டத்தை வேகப்படுத்தி இருக்கிறார்கள். விவசாயிகளின் போராட்டமா பார்க்கல, காங்கிரஸ் தூண்டி விட்டு நடத்துகிறார். காங்கிரஸ் காங்கிரஸ் வியாபாரிகள், காங்கிரஸ் வியாபாரிகள் இந்த விளைபொருட்களை வாங்கி வைத்து அதிகமான விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்த அந்த விவசாய ஏஜென்ட்கள் தான் இந்த போராட்டத்தை பின்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அடி வாங்குறவங்க, தண்ணீர் பீச்சல விவசாயிகள் எல்லாம் எல்லாருமே காங்கிரஸ் இல்ல இல்ல அடி கடும் குளிர்ல நின்று தண்ணிய மேல பீச்சல் ஆறு நாளா நிக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து ஒரு போராட்டம் என்று வருகின்ற பொழுது அப்பாவிகளும் போய் அதில் சிக்கிக்கொள்வது எல்லா போராட்டங்களிலும் நடப்பதுதான். அப்படித்தான் விவசாயிகளை ஒரு அரசாங்கமே முன்னின்று, பஞ்சாப் மாநில அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது அவர்களை நம்பி இந்த விவசாயிகள் போயிருக்கிறார்கள். நாளைக்கு இதனுடைய பாதிப்பு விவசாயிகள் இந்த கடும் குளிரிலே இப்படி அவர்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பது வந்து உண்மையிலே வருந்தக்கூடிய ஒரு செயல். இந்த விவசாயிகள் பிரதிநிதிகள் அரசாங்கத்தை, சம்பந்தப்பட்ட விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து பேசி தங்களுடைய கோரிக்கைகளை சொன்னாலே பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை தீர்த்திருக்க முடியும். இந்த மசோதா வந்ததுலேருந்தே எதிர்ப்பு வருது. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் எதிர்ப்பு வருது, ஹரியானா விவசாயிகள் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு வருது. இல்ல தமிழக அரசு நாங்க இதை கொண்டு வருவோம்னு சொல்லுது, அதை நீங்க விமர்சனமா பார்க்காம போராடுவதை யாரோ தீர்ப்பு அது விமர்சனமா நான் விவசாயிகள் கோரிக்கைகள் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு வந்து நியாயமா அவருடைய விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யணும், அந்த கடனுக்கான வட்டியை தள்ளுபடி செய்யணும், இப்படிப்பட்ட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். இந்த விவசாய மசோதாவின் மூலமாக கிடங்குகள் கட்டித்தரப்போகிறார்கள், அவருடைய பொருளை சேமித்து வைத்து அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விவசாயிகளுக்கு உருவாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விளைபொருளை ஒரு இடத்திலே சேமித்து வைத்து அதிகமான விலைக்கு விற்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஏஜென்ட்டுகளாக இருக்கின்றவர்கள் இந்த போராட்டத்தை முன்னிலை இருந்து நடத்துவதற்கான முயற்சிகளில் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்ட்டுகள் அந்த இடையில் இடைத்தரகர்களாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களோ அதை இது மாற்றுதுன்னா, மாற்றிவிட்டு விவசாயிகள் கையில் அதிகாரம் வருவதற்கு பதிலாக வேற வலிமை வந்து கார்ப்பரேட் கையில் போகுது. கார்ப்பரேட்டும் ஒரு விவசாயி மோதும் போது கார்ப்பரேட் வைத்ததுதான் சட்டமாகும், அவை சொல்ற பொருளை தான் விளைவிக்க முடியுங்கிற அந்த தன்மையை நோக்கி தான் போகும் தானே சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க பார்க்கலையா? இல்லை, நீங்க கார்ப்பரேட்டை பொறுத்தவரை எந்த பொருளாக இருந்தாலும் விற்பனைக்கு போகக்கூடிய பொருளை தான் விளைய வைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ அரிசி வந்து தேவை அதிகம், அத்தியாவசிய தேவை, கோதுமை அத்தியாவசிய தேவை, அப்படின்னா அந்த பொருளை தான் விளைவிக்கணும்னு சொல்லுவாங்க. விலையை வந்து விவசாயியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன விலைக்கு போடுறீங்களோ அந்த விலைக்கு வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வாங்கி ஆகணும், அதுதான். ஆனால் வந்து முன்னாலே இருந்தது இந்த ஏஜென்ட்டுங்க அவங்க வாங்கி வச்சுட்டு அவங்க தேவையான நேரத்தில் விலையை ஏற்றி விற்பாங்க, அதுக்கு அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. அதனால தான் விவசாயிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த விவசாயி சார் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சொல்லுங்களேன். என்ன போராட்டம் நடக்குது இன்னைக்கு? டைஃபி போராட்டம் நடக்குது, இடதுசாரிகள் காங்கிரஸ் கட்சி தான் சார் நடத்துது. விவசாய சங்கம் இங்கே விவசாயிகளுக்காக இருக்கின்ற எந்த ஒரு காலத்தில் நாராயணசாமி நாயுடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் விவசாயிகள் போராட்டம் நடந்தது, எல்லா விவசாயிகளும் சிறையில் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ தலைவர் காமராஜ் சொன்னார், 24 மணி நேரத்தில் இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் நானே தலைமையேற்று இந்த விவசாயிகளுக்காக போராடுவேன் காமராஜ் சொன்னார். சொன்ன 24 மணி நேரத்தில் விவசாயிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது விவசாயிகள் போராடுகிறார்களா? அரசியல் கட்சி தான் அரசியலுக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறது. இப்போ பாரதிய ஜனதா அரசு இந்த வேளாண் மசோதா திருத்த கொண்டு வந்ததுங்கிறது ரொம்ப சரியானது தான். விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறதா தான் நாங்கள் கருதுறோம். பாஜக வந்திருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி தான் கலந்து பாஜகன்றது இல்லை சார். விவசாயிகளுக்கு நன்மை கொண்டு வந்தது பாஜக அரசு தான். அது ஆமாம் சார், பாஜக அரசு தான் கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்திருந்தாலும் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டமாக இருந்தால் அதை வரவேற்று தான் ஆகணும். விவசாயிகளுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இதை வச்சு நாங்கள் விவசாயி வச்சு குளிர்காயணும் நினைக்கல. இந்த விவசாய மசோதா சட்டத்தை வந்து ஒரு தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இப்போ அரசியல் செய்கின்ற, அதாவது அந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய வாசன் அவர்கள் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாரு. இது வந்து வரவேற்று தான் இருக்கார் வேளாண் மசோதாவால். அதாவது வந்துங்க, இந்த வேளாண் மசோதா வந்ததுக்கு பிறகு தான் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் தேர்தல் நடந்தது, பல இடைத்தேர்தல் எல்லா மாநிலங்களிலும் நடந்தது. வேளாண் மசோதா விவசாயிகளை பாதிக்கக்கூடிய மசோதாவாக இருந்தால் அந்த மாநிலங்களில் அந்த இடைத்தேர்தல்களில் பாஜக தோல்வியை தழுவியிருக்க வேண்டும். ஆனால் வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று விவசாய மக்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கிறார்கள். அங்கே
பாரதிய ஜனதா ஒரு மக்கள் செல்வாக்கு விவசாயிகளுடைய செல்வாக்கோட தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார், அதனுடைய விளைவு தானே சார். இப்ப நடந்த தேர்தல்கள் என்ன நடந்தது? பாஜக தானே வெற்றி பெற்றது, காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லாரும் தானே பிரச்சாரம் பண்ணாங்க, ஒன்றும் செய்ய முடியலையே. ஏன்னா உங்களுக்கு மாற்றம், ஒரு மாற்று தலைமையே இல்லாத நம்பிக்கை எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியர்கள் பார்வையிலும் பாரதிய ஜனதா ரொம்ப சிறப்பாக தான் செயல்படுதுன்னு பார்க்குறீங்களா சார்? நீங்கள் ஒன்று வச்சுங்க சார், தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஒரு 40 எம்எல்ஏக்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்க தமிழக சட்டமன்றத்தில். இன்னைக்கு 4 பேர் இருக்காங்களா சார்? இஸ்லாமியர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் திமுக தொகுதியாக மாற்றிட்டாங்க. சேப்பாக்கம் முஸ்லீம் தான் எம்எல்ஏ ஆக முடியும், துறைமுகத்தில் முஸ்லீம் தான் எம்எல்ஏ ஆக முடியும். படிப்படியாக முஸ்லீம்களை கசக்கி பிழிந்த கட்சி எதுன்னா திமுகவாக தான் இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு துறைமுக அந்த பேராசிரியர் அன்பழகன் போய் சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு, துறைமுகத்தில் செல்வராஜ் நிற்கிறாரு, கலைஞர் நிற்கிறாரு. ஆக முஸ்லீம்கள் எம்எல்ஏ ஆக வேண்டிய தொகுதிகளை எல்லாம் கபனிகரம் செய்தது திமுக தான். அதனால முஸ்லீம்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க எம்பி எலெக்ஷனில், அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிக்கு இதயத்தில் இடம் கொடுத்துருவாங்க. ஆனா முஸ்லீம் வாக்கு மட்டும் திமுகவுக்கு தேவை. சட்டமன்ற மக்கள் நல கூட்டணியில வந்த எல்லா கட்சிகளுக்கும் 2-2 சீட்டு கொடுத்தீங்க. ஆனா மக்கள் நல கூட்டணிக்கே வராம திமுகவுடைய நின்னவங்க மனிதநேய மக்கள் கட்சி, அவங்களுக்கு இதயத்துல இடம் கொடுத்தீங்களே? நான் கேக்குறேன், முஸ்லீம் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்ன்றது? மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2016 இடம் கொடுத்தாங்களே சட்டமன்றத்தில். சட்டம் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சார், அது சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வரல. அவங்க தான் ஆரம்பித்து வச்சவங்க. அதாவது இந்த மக்கள் நலனுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குனதில் ஜவாஹிருல்லாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஆனால் ஜவாஹிருல்லா இந்த மக்கள் நல கூட்டணி அமைக்க போது வைகோ திருமாவளவன் எல்லாம் ரெண்டு கமிஷன் அதில் வரல, திமுக நின்றார்ல. அதுக்கு என்ன திமுக பரிசு கொடுத்தது? நான் கேட்குறேன், அப்போ முஸ்லீம்னா கிள்ளிக்கிறியா உங்களுக்கு? அதாவது இஸ்லாமிய அரசியல் சிறுபான்மை ஆதரவு இப்படி பேசிய திமுக அவர்களின் அரசியல் அதிகாரத்தை பறித்து விட்டது அப்புறம் ஒரு முஸ்லீம் சொல்லுங்க திமுக இல்ல. நீங்க சொல்றது சரி, இப்ப இந்த அயற்சியினால் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பான கட்சியாக மீட்பர் கட்சியாக நீ பாஜகவை ஏற்றுக்கொண்டீங்க. பாஜகவை நான் சொல்லல சார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பாஜகவோட கூட்டு சேர்ந்தா இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதற்கு தான் நாங்க சேர்ந்திருக்கோம். நாங்கள் சேர்ந்தா முஸ்லீம்களுக்கு பாஜகவில் ஆபத்து வராதுன்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இருக்கு, அதில் பாஜக இருக்குன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இருக்கிற கூட்டணியில் இருக்கலாமான்னு கேட்பாங்க. திமுக இருந்தால் நியாயமா சார்? இப்ப உள்ள சூழலுக்கு பாருங்க சார், நீங்க அன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டுல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மூலமா வந்ததுக்கு காரணமே திமுக தானா? வேற எந்த கட்சி சொல்லுங்க? ராஜாவும் சரி லட்சுமணனும் சரி எம்எல்ஏ ஆனதுக்கு திமுக தானே காரணம்? திமுக இஸ்லாமியர்களின் கட்சி என்றோ திராவிட கட்சிகளும் இடதுசாரிகள் தான் இஸ்லாமியர்களை காப்பாற்றுவதா என்பது கேள்வி கிடையாது. இன்னைக்கு பாஜகவை இஸ்லாமியர்கள் எப்படி பாக்குறாங்க? பாஜக அரசு மீண்டும் வருவதுதான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இல்ல அது ஆபத்துன்னு சிறுபான்மை மக்கள் பயப்படுறாங்களே, அது சரியான்னு கேக்குறேன் சார். அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பாஜக பற்றிய பயப்பட வேண்டியது இல்லை சார். நான் என்ன சொல்றேன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இஸ்லாமியர்கள் சார். சரி, இந்தியாவினுடைய விடுதலையில மிகப்பெரிய பங்கு இஸ்லாமியர்களுக்கு. அதை யார் சொல்றா? பாஜகவினர் இல்லைங்க, சிஏஏ சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து தான் எல்லா அமைப்புகளும் சொல்றாங்க சார். அந்த சட்டம் வந்து ஆபத்துன்னு சொன்னா அவங்களால எங்களை வெளியேற்றிட முடியுமா இஸ்லாமியர்களை இந்த மண்ல இருந்து? நான் கேக்குறேன், அந்த துணிவு இருக்கா யாருக்காவது? சார் வெளியேற்ற முடியும் முடியாதுங்கிறது வேற விஷயம் சார். அவங்க எந்த சட்டம் போடுகிற மனநிலையை நீங்க ஆபத்தா பாக்குறீங்களா இல்ல அது இயல்பான விஷயம் பாக்குறீங்களா? இல்ல, நீங்க எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த இஸ்லாமியர்கள். இல்ல இல்ல, அதை யார் மறுக்கல. ஆனால் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதை நீங்க சரின்னு பாக்குறீங்களா ஆபத்துன்னு பாக்குறீங்களா? இல்ல சார், நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த சட்டம் வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல தெளிவா இருக்கும். ஆனா எங்களை பொறுத்தவரையில இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள், இந்த முன்னை விட்டு அகற்றுகின்ற சக்தி யாருக்கும் கிடையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல, பாஜகவை நீங்க இஸ்லாமியர்களின் நேச சக்தியா தான் பாக்குறீங்க சார். பாஜகவால இஸ்லாமியர்கள் என்ன பண்ண முடியும் நீங்க? அதாவது காஷ்மீர்ல 370 எடுக்க முடியும், பாபர் மசூதி கேசியை இனிமே பேச விடாம பண்ண முடியும், முத்தலாக் போன்ற விஷயங்களை இஸ்லாமியுடைய சிவில் சட்டங்கள் உரிமையில கூட தலையிட முடியும். இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்டராவே பாக்கல. இல்ல, நீங்க 320 காஷ்மீர்ல கொண்டு வந்த சட்டத்துல அது வந்து இந்தியாவில அந்த மாநிலத்துக்கு ஒரு தனி அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரம் நீக்கப்பட்டிருக்கு.
அதை வந்து அந்த மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அதை நீக்கினது சரியா இல்லையான்றது இப்போ உள்ளாட்சி தேர்தலில் இங்கே நடக்க போகுது. அதில் மக்கள் அதை வரவேற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படி தானே இருக்கு. நீங்கள் ஷேக் அப்துல்லா வந்து அந்த காலத்தில் அவருக்காக நேரு கொண்டு வந்த அந்த 320 சட்டம் வந்து அவருக்காக கொண்டு வந்தது. அந்த மாநிலத்தை தனி உரிமையை கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லா மாநிலங்களை போல காஷ்மீரும் ஒரு மாநிலமாக இருக்கணும். இல்லை, இப்போ இப்போ பாஜக செய்திருக்கிற நடவடிக்கைங்கிறது ஒரு காலத்தின் தேவை, சரியான நடவடிக்கைன்னு தான். ஆமாம் சார், நீங்கள் இப்போ நீங்கள் பல யூனியன் பிரதேசங்கள் வந்து தங்களை வந்து மாநில அந்தஸ்து வழங்கணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தனி அந்தஸ்து இருந்ததை எல்லா மாநிலத்துக்கும் இணையாக காஷ்மீரை கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்க முடியும் சார்? பாபர் மசூதி வந்து ஒரு வெறும் கட்டிடம் தான் சொல்லி அதை முடிச்சிட்டதும் பாபர் மசூதி வழக்கில் எந்த கரசேவர்கள் எந்த தலைவர்களாக இருந்தாங்களோ அவங்களாம் தடுக்க வந்தவர்கள், அவர்களாம் இடிக்க வந்தவர்கள் என்று தீர்ப்பு வந்ததையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இயல்பான விஷயமா பார்க்குறீங்களா? நீங்கள் பாபர் மசூதி விஷயத்தில் வழக்கு போட்டவர்களே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களே அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க. அவங்களுக்கு 5 ஏக்கர் இடம் தனியாக கொடுத்ததை ஒத்துக்கிட்டாங்க. இதை வந்து இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டியவங்க நீங்களும் நானும் கிடையாது. இந்த வழக்குதாரர்கள் அவங்க தான் அதை பற்றி பேசணும். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க, அந்த தீர்ப்பை 5 ஏக்கர் நிலம் கொடுத்ததை கூட ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம அரசியல் ஆதாயத்துக்காக இதை வச்சு குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. அமைப்புகள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் முஸ்லீம் அமைப்புகள் விட்டுட்டாங்க பாபர் மசூதி. சார் நீங்க அந்த ஊர்ல இருக்கிற இந்த இது சம்பந்தப்பட்டவர்கள், அந்த பாபர் மசூதி சம்பந்தமாக இருக்கின்றவர்கள், வழக்கு தொடுத்தவர்கள், அவங்களே போய் அந்த அந்த ராமர் கோயில் அடிக்கல் நாட்டும் போது அவங்களே போய் கலந்துக்கிறாங்க. நடந்துதான் இல்லையா? அவர்கள் இந்தியாவினுடைய இஸ்லாமியுடைய பிரதிநிதி. அவங்க சார் அவங்க தானே இஸ்லாமியுடைய பிரதிநிதியா? அந்த பிரச்சனைக்காக வாதாடினவங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவங்க, போராடினவங்க எல்லாம் அவங்க தான். மனிதநேய மக்கள் கட்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, எஸ்டிபிஐ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. சார் அவங்க இங்கே அரசியல் பண்ணி ஆகணும், அதுக்காக ஒத்துக்காம இருக்கலாம். ஒத்துக்க அந்த அந்த பாபர் மசூதியை பற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அங்கே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள். அவங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு தானே 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி நாங்கள் மசூதி கட்ட போகிறோம், ஆஸ்பத்திரி கட்ட போகிறோம்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இங்கே பேசிக்கிட்டு என்ன இருக்கு? இப்போ இன்னொரு முக்கியமானது, மூப்பனார் அவர்களுக்கு தமிழக வரலாற்றில் ஒரு காத்திரமான பங்கு உண்டு. காமராஜருக்கு பிறகு இந்திய அரசியலில் ஒரு தமிழ் முகம் மூப்பனார் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸில் யாருமே இந்திய அளவில் அசைத்து பார்த்த தலைவராக இல்லை, தமிழ்நாடு அளவில் கூட அவங்க கொண்டு போகிற மாதிரி. ஏன்னா மாநில தலைவர்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் தலைவர் உருவாகல. சரத்பவார் எல்லாருமே தனித்தனி கட்சியாக மாறிட்டாங்க. மம்தா பானர்ஜி அங்கே இவர் தேவகவுடன் எல்லாருமே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூப்பனார் தான் இந்தியாவினுடைய கடைசியாக ஆளுமை செய்த ஒரு மாநில தலைவர். அவர் கடைசி வரையும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கவே இல்லை. திமுக கூட்டணி வைக்குது, நீங்கள் விமர்சனம் செஞ்ச திமுக கூட்டணி வைக்குது என்று தெரிந்தவுடன், வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்தாலும், அமைச்சரவையில் பங்கு கிடைக்கும் என்று தெரிந்தாலும், அவ்வளவு சீட்டை வச்சிருந்தது. அன்றைக்கு போயிருந்தால் அவர் போயிருக்கலாம், ஆனால் அவர் போகலை. திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் கூப்பிட்டு தனியாக ஒரு அணி அமைத்தார். வெற்றி கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு அப்பேற்பட்ட மூப்பனாரினுடைய மகன் அந்த பாரம்பரியத்தில் வந்த வாசன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பது சரியா? மூப்பனாருடைய புகழுக்கு அது சரியாக இருக்குமா? தலைவர் மூப்பனாருடைய காலகட்டம் என்பது வேறு. தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்த காலகட்டத்தில் சோனியா காந்தி அரசியலில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்திக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். சீதாராம் கேசரி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், நரசிம்மராவ் இந்தியாவினுடைய பிரதமர், இன்னும் சொல்லப்போனால் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு காங்கிரஸ் கூட்டணியிலே புதுக்கோட்டை தொகுதி ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு கை சின்னம் தர வேண்டும் என்று சோனியா காந்தியே தொலைபேசி மூலமாக அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு சொன்னதற்கு பிறகு கூட சோனியா காந்தியினுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு கை சின்னத்திற்கான கடிதமே தராமல் கடைசியில் மோதிரம் சின்னத்திலே நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாயிற்று. ஆக சோனியா காந்தி அரசியலிலிருந்து அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே தான் தலைவர் மூப்பனார் 20 MPக்கள் கொண்டு போய் டெல்லியிலே பார்த்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், சோனியா காந்தியினுடைய எம்பிக்கள் இந்த 20 பேர் என்று சொன்னவர் தலைவர் மூப்பனார். சோனியா காந்தி தலைவர் மூப்பனாரிடம், நீங்கள் என்னை அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறீர்கள், நான் வந்தால் நீங்கள் காங்கிரஸில் இணைந்து விடுவீர்களா என்று கேட்டார். அவர் சரி என்று சம்மதம் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே தலைவர் மூப்பனார் அவர்கள் வாஜ்பாய் ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தபொழுது தலைவர் மூப்பனாருக்கு வாஜ்பாய் மூலமாக தூது அனுப்பினார்கள். துணை பிரதமர் பதவி கூட தருவதாக சொன்னார்கள். ஆனால் தலைவர் மூப்பனார் போகலை. 3 வாக்குகளின் மூலமாக வாஜ்பாய் ஆட்சியை நம்பிக்கை வாக்கெடுப்பிலே தோற்கடித்து காட்டினார். இது தலைவர் மூப்பனாருடைய அரசியல் வரலாறு. ஆனால் நாங்கள்
எந்த தலைவர் மூப்பனார் சோனியா காந்திக்கு கொடுத்த வாக்கை நம்பி அவருடைய மறைவுக்கு பின்னாலே தமிழ் மாநில காங்கிரஸை 23 சட்டமன்ற உறுப்பினர்கள், பல உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கொண்டு போய் தலைவர் மூப்பனாருடைய மகன் ஜி கே வாசன் காங்கிரஸில் இணைத்தார். அன்றைக்கு காங்கிரஸ் டெபாசிட்டே வாங்க முடியாத நிலையிலே தான் தமிழ்நாட்டில் இருந்தது. தேர்தல் களத்திலே தலைவர் வாசன் அத்தனை பேரையும் கொண்டு போய் காங்கிரஸ்லே சேர்த்ததற்கு பின்னால் தான் தமிழகத்திலே வாசன் தலைவராக்குனாங்க. மத்திய எதனால் அவர் ஆக்குனாங்க? இவ்வளவு பேரை கொண்டு வந்து சேர்த்தாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உயிரை கொடுத்தாரு. பலனே இல்லை, நீங்க எப்படி சொல்ல முடியும்? எதுக்கு சேர்த்த உடனே தலைவராக்குனாங்க? இல்ல இல்ல, வந்து இளம் தலைவர் ஒருத்தரை தலைவராக ஏற்படுத்தணும். அது மாதிரி வயசானவங்க தான் தலைவராக்குறாங்க. வாசன் ஒருவர் தான் முதல்ல இளம் தலைவர். நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. அகில இந்திய செயலாளராக போட்டாங்க, இணைப்பு மாநாட்டிலே அறிவிச்சாங்க மதுரையில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஆக்கினாங்க. பாஜக ஆதரிப்பதற்கு என்ன? இல்ல இல்ல, நான் சொல்றது கேளுங்க. நாங்க கடைசி வரை மூப்பனார் ஆதரிக்கலையே சார். மூப்பனார் ஆதரிக்க மகன் வாசன் இப்படி செய்யலாம் இல்ல? மூப்பனாருடைய மகன்னா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் விட்டு எல்லாரும் பாஜகவுக்கு போறாங்க? அதுக்கு யார் காரணம் நான் கேட்கறேன். மாதவராவ் சிந்தியா ராஜீவ்காந்திக்கு வலதுகரமா இருந்தார். அவருடைய மகன் ஜோதிராதித்ய சிந்தியா இன்னைக்கு பாஜகவுக்கு போய் சேர்றாரு. தனிப்பட்ட ஆதாயத்துக்காக போற? தனிப்பட்ட ஆதாயம் இல்ல சார். நீங்க மூப்பனார் பாஜகவுடன் சேர மாட்டேன்னு சொன்னதுல ஒரு கொள்கை உண்டு. நான் ஒரு காங்கிரஸ்காரன், மதச்சார்பற்ற, ஆமா சார், நான் போக மாட்டேன்னு சொன்னதுல காங்கிரஸ்ல இருந்துட்டு ஆளும் கட்சியான பாஜகவுக்கு போறதுல ஆதாயம் தானே உண்டு. அதுல என்ன பெரிய கொள்கை இருக்கு? இல்ல, பாஜக சரத்பவார் பிரிஞ்சதுல ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லலாம். எது சரத்பவார்ட்ட ஒரு எதிர்ப்பு இருந்து இந்திரா காந்தி எதிர்ப்பு இல்ல சரத்பவார் மம்தா பானர்ஜி மாநிலத்தில் நான் வளர்க்கிறேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஜோதிராதித்யா சிந்தியா போனதுல எல்லாம் என்ன பெரிய கொள்கை? இல்ல சரத்பவார் இல்ல சரத்பவார் எந்த கொள்கைக்காக வெளியே போனாரு சொல்லுங்க சார். சோனியா காந்தியை வெளிநாட்டுக்காருன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த கொள்கையில் இன்னைக்கு நிக்கிறாரா? நீங்க அதை கேக்குறீங்களா? சோனியா காந்தியை நீங்க தானே வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லி போனீங்க, அந்த கட்சியோட கூட்டு வைக்கலாமான்னு கேக்குறீங்களா? எங்களை கேட்குறீங்களே, நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கோம். அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கு. நாளைக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் பாஜக கூட்டணியில் இல்லை. பாஜகவுக்கே அதிமுக தான் சீட்டு ஒதுக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் பாஜக கூட்டணின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, தலைவர் வாசனை பொறுத்தவரை மதசார்பற்ற கொள்கையில் அழுத்தமான நம்பிக்கை உள்ள தலைவர். பாஜக கூட்டணியில் இருப்பார், மதசார்பற்ற கொள்கையில் சார். நீங்கள் பாஜக அதாவது பாஜக மதவாதத்திற்காக ஏதாவது செஞ்சா அதை நாங்கள் கேட்கலன்னா எங்களை கேட்கணும். நீங்கள் இதுவரையும் எதுவும் கேட்கலையே. முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து அனைத்து ஜமாத்துகள் சேர்ந்து ராயப்பேட்டாவில் YMCA மாநாடு நடத்தின போது அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவர் தலைவர் வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நான் கூட போனவன். அதனால் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வருமானால் அந்த மக்களை காப்பாற்றுகின்ற முதல் மனிதராக தமிழ் மாநில காங்கிரஸும் தலைவர் வாசனும் இருக்கும். மூப்பனார் இருந்திருக்கலாமே. மோடியோட உங்களால் கூட்டணியில் இருக்க முடியும், வாஜ்பாயோட ஏன் மூப்பனார் கூட்டணி இருந்திருக்க முடியாது சார்? நீங்கள் அன்னைக்கு வந்து சோனியா காந்தியை அரசியலுக்கு வர சொன்னவர் மூப்பனார். சோனியா காந்தி அரசியலுக்கு வரணும், அப்போ வரணும்னு சொன்னால் மூப்பனார் வந்து சோனியா காந்தியோட இருக்கணும். அப்போ தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும், சோனியா காந்தி அரசியலுக்கு வர்றதுக்கு. ஒட்டு மொத்தமாக இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தியை ஓரங்கட்டி அரசியலேருந்து ஒழிக்கணும்னு முயற்சிக்கின்ற பொழுது இந்த 20 MPக்கள் அவருக்கு துணை இருப்பதன் மூலமாக சோனியா காந்தியினுடைய கரத்தை வலுப்படுத்தலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் தலைவர் மூப்பனார் அந்த முடிவுக்கு வந்தார். அதை வந்து சோனியா காந்தி அது நீங்கள் சொல்கிறது 2001 தேர்தலுக்கு பிறகு சார். தேர்தலுக்கு அப்புறம் சோனியா காந்திய வந்து இந்த 20 பேரும் உங்க எம்பி, காங்கிரஸ் எம்பி கூட சோனியா காந்திய தலைவரா ஏத்துக்கல. ஏன்னா சீதாராம் கேசரிக்கும் நரசிம்மராவுக்கும் பயந்து சோனியா காந்திக்கு ஒரு அவப்பெயரோ இல்லை அவங்கள மதிக்காத தன்மையோ வந்துருச்சுன்னு நீங்க பிஜேபிக்கு ஆதரிக்கிறீங்க? இப்ப சோனியா காந்திக்கு சார் நான் என்ன சொல்றேன், உங்களை நம்பி நாங்கள் வந்தோம், காங்கிரஸ்ல சேர்ந்தோம், லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டு வந்து சேர்த்தோம். ஆனால் அந்த சேர்த்த தலைவர்களுக்கே அங்கே மரியாதை இல்லாத ஒரு தன்மை. நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லணும்னா இன்னும் அசிங்கமாயிடும். ஏன்னு சொன்னால் தமிழ் தலைவர் வாசன் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு சக்தி மிக்க தலைவராக இருக்கார். மாணவர் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தேர்தலை நடத்துகிறார். மாணவர் காங்கிரஸுக்காக தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த தேர்தலில் தலைவர் வாசன் கலையரசன் என்பவரை வேட்பாளராக நிறுத்துகிறார்.
அவர் மாநில தலைவர் இந்த மாதிரி காரணங்களை சொல்லி தான் நீங்க தாமாக்கா இல்ல அதுதாங்க உண்மை தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்ததற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியுது ஆமா பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டீங்களா சார் அண்ணா திமுகவுட கூட்டணி செய்யறக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஏன் சொன்னா நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு இப்போ அண்ணா திமுகவுக்கு இருக்கிற அந்த ஆலோசகர் அன்னைக்கு சுனில்ன்றவர் தான் ஸ்டாலினுக்கு ஆலோசகராக இருந்தார் சுனில் மூலியமா தான் தமாகாவுக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள்னு பேசினாங்க யாரு சுனில் மூலியமா ஸ்டாலின் ஆள் அனுப்பி பேசினார் வாசன் கிட்ட ரெண்டு தொகுதிகள் தமாகாவுக்கு தரப்படும்னு நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு போனாங்க டிஆர் பாலுவும் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு போறாங்க டிஆர் பாலுவும் கனிமொழியும் காங்கிரஸுக்கு 8 MP தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே ராகுல் காந்தி கேட்குறாரு 8 பத்தாது எங்களுக்கு அப்படின்னும்போது இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க நிறைய கட்சிகள் இருக்குது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யார் யாருக்கு என்னென்னு கேட்குறாங்க அப்போ தமாகாவுக்கு 2 தொகுதி நாங்கள் தரோன்னு சொல்லும்போது தமாகாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அந்த 2 தொகுதியும் காங்கிரஸுக்கே கொடுத்து 8 பத்தாக்குங்க அப்படின்னு சொன்னது என்ன காரணமாக எங்களுக்கு தரதா சொன்ன அந்த 2 தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு தளபதி ஸ்டாலின் வந்து இது மாதிரி காங்கிரஸ் உங்களை சேர்க்கக்கூடாதுன்றாங்க அப்படின்னு சொன்னதன் காரணமாக நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் அதிமுக கூட்டணி போன காரணத்தினால் பாஜக தலைமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு அதிமுக தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் சார் நாங்கள் அதிமுக அன்னைக்கு ஸ்டாலின் சரி செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை அதாவது கலைஞர் தலைமை இருந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு தர வேண்டிய தொகுதிகளை நான் தரேன் நான் யார் யாரை சேர்த்துக்கிறேன்றத கேள்வி நீங்க கேட்கக்கூடாது இல்ல கலைஞர் இருந்திருந்தால் வாசன் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டாரு கலைஞர் இருந்தா திமுகவில் தான் சார் இருப்பாரு மூப்பனாருடைய மகனை கலைஞர் விட்டுருவாரா நான் கேட்குறேன் அதனால வந்து கலைஞருக்கும் தலைவர் மூப்பனாருக்கும் இருந்த உறவு என்பது யாராலும் மறக்க முடியாத உறவு ஒரே ஒரு கடிதம் தான் நான் எழுதினேன் டாக்டர் கலைஞருக்கு கலைஞர் அவர்களே நீங்கள் வந்து மூப்பனாருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற நட்பு மிகப்பெரிய நட்பு அந்த நட்பின் அடையாளமாக நீங்கள் திறக்கின்ற மேம்பாலங்களில் சேமியர் சாலையில் இருக்கின்ற அந்த மேம்பாலம் தலைவர் மூப்பனார் அடிக்கடி டெல்லிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த மேம்பாலத்தின் வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே நட்பின் அடையாளமாக அந்த மேம்பாலத்திற்கு தலைவர் மூப்பனார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினேன் அந்த மேம்பாலங்கள் திறப்பு விழாவிலேயே என்னுடைய கடிதத்தை படித்து நான் இந்த மேம்பாலத்திற்கு GK மூப்பனார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று சொன்னவர் கலைஞர் அந்த அளவுக்கு நட்பின் இலக்கணமாக இருந்தார் அந்த தலைமை 2 சீட் அன்னைக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் தமாகா இருந்திருக்காது திமுக கூட்டணியில் தானே சார் நாங்கள் இருந்திருப்போம் அது வந்து காங்கிரஸினுடைய தலைமையின் தவறு காங்கிரஸ் எல்லாரையும் அரவணைக்க தயாராக இல்லை அதனால தான் எல்லாரும் இப்போ இந்த ஓவைசி இருக்காரு ஓவைசி வந்து எதனால் பீகாரில் போனார் அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருந்தா முஸ்லீம் ஓட்டு பிரிஞ்சிருக்குமா காங்கிரஸ் வந்து யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை தேவையில்லாமல் 70 சீட்டு வாங்கி இந்த அளவுக்கு தோல்வியை தழுவலாமா இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் காங்கிரஸ் வந்து ஒரு சுமையாக இருக்குது காங்கிரஸுக்கு கொடுக்கின்ற தொகுதி என்பது தோல்விக்கான தொகுதி என்ற நிலைமை இந்தியா முழுவதும் கூட்டணி கட்சிகள் மாநில கட்சிகள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 2021 சட்டமன்ற தேர்தலையும் பாஜக அதிமுகவுடன் தான் அவங்களுடைய கூட்டணி சார் அதிமுகவுடன் எங்கள் கூட்டணி சார் அதிமுகவுடன் எங்கள் கூட்டணி அதிமுகவோட பாஜக இருக்கா இல்லையான்றதை பாஜக தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா அதிமுக தான் சொல்லியிருக்கு அதிமுக பாஜக கூட்டணின்னு பாஜகவில் அமித்ஷா பதில் சொல்லலை அதனால் இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்கிறதா வேறு என்ன நடக்க போகிறது நீங்கள் முடிவு செய்ய முடியும் ஆமாம் அது காலமும் நேரம் இருக்குது சார் அதுக்கு இப்போ திமுகவோட இருக்கிற எல்லாரும் திமுகவோட இருக்க போகிறாங்களா தெரியாது காங்கிரஸ்க்கு தொகுதி ஒதுக்கப்படுமா தெரியாது திருமாவளவன் அந்த அணியில் இருப்பாரா தெரியாது அதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கலாம் எதிர்பார்ப்பு இல்லை எல்லாமே மாற்றத்துக்குரியது தான் அரசு சார் ரெண்டு பக்கமும் பேசியிருந்தாங்களே சார் ரெண்டு பக்கமும் தான் போன நாடாளுமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கண்டிப்பாக உங்களுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடு கருத்தியல் நிலைப்பாடு தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த அரசியல் திசையை நோக்கி செல்கிறது தேர்தல் பார்வையில் இன்னும் எப்படியெல்லாம் நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் என்பது குறித்து அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை நமது பார்வையாளர் கண்டிப்பாக வெற்றி கூட்டணியில் தான் எங்கள் தமாகா இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் யாரை அடையாளம் காட்டுகிறோமோ அவர்தான் இந்த தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி